ஜெயா டிவி நேயர்களுக்கு அபிராமியன் அன்பான வணக்கங்கள். வெற்றிகரமாக நம்மளுடைய மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சி அடுத்தடுத்த கட்டத்தை தாண்டி போய்கிட்டே இருக்குது. இதில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள், பல மருத்துவ குறிப்புகள், நிறைய விஷயங்களை நம்ம தினம் தினம் உங்களிடம் பகிர்ந்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய மருத்துவர் காத்திரு தணிகாசலம் சார் அவர்கள் என்ன புதுமையான தகவலோட எந்த மருத்துவத்தை பற்றி சொல்ல போகிறாருன்னு பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய கரப்பன், அதாவது வந்து உடம்பெல்லாம் ஊறிட்டே இருக்கிறது, காணாக்கடி, காணா விஷம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து லேசாக உடம்பெல்லாம் தடித்து போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கரப்பான் நோய்களை எளிய மருந்தை கொண்டு எப்படி நம்ம தீர்ப்பது, அதுவும் வீட்டிலேருந்தே தீர்ப்பது அப்படிங்கிற ஒரு கஷாயம், அதுதான் நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம நேயர்களுக்காக நம்ம செஞ்சு காட்ட இருக்கிறோம். அப்போ அந்த கஷாயத்தின் பெயர் அதிமதுர கஷாயம். அதிமதுர கஷாயம், ஆஹா சூப்பர். இந்த பனிக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இனிமையான குரலுக்கும் அது ஏதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி சார், இப்போதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? இந்த அதிமதுரம் அப்படிங்கிறதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். நிறைய மூலிகைகள் உலகம் முழுக்க பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் நம்ம ஊர்லேருந்து நம்ம சித்தர்களால் இன்ட்ரொடியூஸ் பண்ணப்பட்ட இந்த அதிமதுரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகம் முழுக்க வெவ்வேறு காரணங்களால் அழகுக்காக பயன்படுத்துறாங்க, ஸ்கின்னுக்காக பயன்படுத்துறாங்க, குரலுக்காக பயன்படுத்துறாங்க, குடல் புண்ணுக்காக பயன்படுத்துறாங்க. இது வந்து ஆங்கிலத்தை வந்து லிக்கோரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்கோரைஸ் இது வந்து உலகம் முழுக்க பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து இந்த அதிமதுரம் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் குண்டுமணியினுடைய ஒரு இன்னொரு வகை, அதுதான் வந்து அதிமதுரம். அதனுடைய வேர் தான் இப்ப நாம பாக்குறது. இந்த வேர்னுடைய அதிமதுரம் இதுக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னு கேட்டா, அதிமதுரம் ரொம்ப அதிகமான சுவையுடைய ஒரு வேர் அப்படின்னு பொருள். இனிப்பு சுவை, இனிப்பு சுவை. இந்த வேர் இப்ப நான் வாயில வைக்கிறேன், வாயில வச்சனாலே தெரியும், நீங்களும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் தெரியும். அவ்வளவு சுவையான, அதாவது வந்து ஒரு சர்க்கரையின் சுவையை ஒரு மல்டிப்ளிகை பண்ணோம்னா என்ன சுவை இருக்குமோ அந்த சுவை தான். கொஞ்சோண்டு துண்டு வயல்லாம் இனித்து கொண்டே இருக்கிறது. சிறு துண்டுக்கு இவ்வளவு இனிப்பு இருக்கு, அவ்வளவு இனிப்பு இருக்குது. இதுதான் வந்து அதிமதுரம் அப்படின்னு சொல்றது. இந்த பேர் வந்து மதுரம் என்று சொன்னால் இனிமையான, சுவையான, டேஸ்டான அப்படின்னு பொருள். அதனால தான் இந்த வேருக்கு வந்து அதிமதுர வேர் அப்படின்னு பேர் வந்தது. ஓகே சார். இதை எடுத்துக்கொண்டு நம்ம கஷாயம் இட வேண்டும். அதற்காக நம்ம இந்த வேரை வந்து நம்ம இடிக்கிறோம். சரி, எவ்வளவு அளவு அதிமதுரம் எடுத்துக்கலாம்? இது வந்து ஒரு 50 கிராம் அளவிற்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5 நாள் 6 நாட்கள் கூட இதை யூஸ் பண்ண முடியும். ஓகே. அதனால் ஒரு 10 கிராம் அளவிற்கு அதிமதுரம் எடுத்துக்கிட்டோம்னாலே போதுமானது. அதிமதுரம் பயன்படுத்தும் போது மிக அற்புதமான மருந்து. அதிமதுரம் வந்து குடல் புண்ணை சரி செய்கிறது, தொண்டையில் இருக்கக்கூடிய புண்ணை சரி செய்கிறது, சளியை போக்குகிறது, அதே மாதிரி மலம் எளிதில் கழுவதற்கு இது பயன்படுகிறது, தோல் நோய்களை போக்குகிறது, தோலுக்கு அழகை உண்டாக்குகிறது. என்ன கேட்டிங்கன்னா, அந்த அதிமதுரத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி முகத்துக்கு போட்டிங்கன்னா முகம் பொலிவு பெறும், முகப்பொருள்லாம் இருக்குன்னா முகப்பொருள்லாம் போகும், கரும்புள்ளிகள் இருந்ததுன்னா அந்த கரும்புள்ளிகள்லாம் கூட போக்கக்கூடிய ஆற்றல் அதிமதுரத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள், யூரியா கிரியேட்டின் அதிகமாக இருக்குது, அதற்காக நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த அதிமதுரம் அந்த நிலையில உணவில் எக்காரணத்தை முன்னு எடுத்துக்கக்கூடாது. சிறுநீரக பாதிப்புடையவர்கள் இந்த அதிமதுரத்தை மருந்தாக எடுத்துக்கொள்ளவே கூடாத ஒரு மூலிகை இது. ஏன்னா இந்த தகவல் பெரும்பாலும் வைத்தியர்களுக்கு கூட தெரியாத தகவல்களாக இருக்கலாம். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லோருக்கும் இந்த தகவலை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம சட்டியை அடுப்பில் வச்சிடுறோம். இந்த இடித்து வைத்திருக்கக்கூடிய அதிமதுரத்தை சட்டியில் நம்ம போடுறோம். ஓ, தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாமா? தண்ணி எடுத்தா தண்ணி ஆட் பண்ணுறோம். இது எவ்வளோ பங்கில் நம்ம காய்ச்சி எடுக்க? இதுவும் அதே மாதிரி தான், வழக்கம் போல் 1/8 பங்காக என்னுடைய காய்ச்சி எடுக்கணும். காய்ச்சி எடுத்துகிட்டு இந்த கஷாயம் பொறுத்த வரைக்கும் நான் தோலுக்கான கஷாயம் அப்படின்னு சொன்னேன். கரப்பான், அரிப்பு, ஊரல் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் நீங்கள் வந்து இந்த கஷாயத்தை பயன்படுத்த முடியும்னு சொன்னேன். சார், சின்ன டவுட் எனக்கு, அந்த கரப்பான் ஊரல் அப்படின்னா அது என்ன மாதிரி டிசீஸ்ன்னு எனக்கு புரியல. முதல்ல தோல் நோய்கள், தோல் ஏற்படக்கூடிய, இப்போ கரப்பான்னு சொன்னீங்கன்னா எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சரி, அந்த மாதிரி வந்து தோலில் ஊரல் இருக்கு, லேசாக கருப்பாக இருக்கு, ஸ்கின் ஒரு மாதிரி இருக்கு, ட்ரைனஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆரம்ப நிலையில ரொம்ப சிம்பிள் தெரப்பி இது. இது வந்து மேல் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாகவும் பயன்படுத்தலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அதிமதுரத்தை மைய அரைத்து கரும்புள்ளி இருக்கிறவங்க, முகத்துல கரும்புள்ளி இருக்கிறது, ஒரு பார்ட் மட்டும் கருப்பா இருக்குங்கிறவங்க அந்த இடத்துல போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்க அதிமதுரம் வந்து உங்களுக்கு அந்த கரும்புள்ளியும் போக்கும்.
நிறைய ஆயின்மெண்ட்ல கூட நீங்க லூக்ரோய்ஸ் அப்படிங்கற வார்த்தை ஆடட் அப்படின்னு போட்டுக்கறத நீங்க பார்க்க முடியும். ஆமா இதுதானா? இதுதானா? இதுதான் அது. ஓ. அதனால வந்து இந்த ஆதிமதரத்தை வந்து நீங்க இந்த கஷாயம் தோலுக்கும் பயன்படுத்தலாம். குடல் புண்ணு இருக்கிறவங்க குடல் புண்ணுக்காகவும் இந்த கஷாயத்தை சாப்பிடலாம். தொண்டையில இன்ஃபெக்ஷன் இருக்கு அந்த மாதிரியான கண்டிஷன்ல தொண்டையில இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடியவர்களும் இதை சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய மருத்துவ குறிப்புகள் அது எல்லாத்தையும் அடங்கிய பொக்கிஷமான நிகழ்ச்சி தான் நம்மளுடைய மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சி. நம்மளுடைய நிகழ்ச்சியை இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு யாராவது கவலைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஜெயா டிவியோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் அந்த யூடியூப்ல நீங்க நம்மளுடைய மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியை பார்க்கலாம். நிறைய பயனும் நீங்க அடையலாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. சார், அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போறோம்? இது காஞ்சி அந்த பக்கத்துக்கு வரணும். நிறைய பேர் எங்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, டாக்டர் ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் பார்த்தேன், இது எவ்வளோ நாளாக வருதுன்னு தெரியாமல் விட்டுச்சு, மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, யூடியூப் பக்கத்தில் போயிட்டு மூலிகை மகத்துவம் அப்படின்னு போட்டிங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 80 எபிசோடுக்கு மேலே இப்போயே இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பான எபிசோடு, நீங்கள் அதனால் அதை கண்டிப்பாக பாருங்கள். இப்போது கஷாயம் கொதிச்சுட்ருக்கு, அந்த பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு எட்டில் ஒரு பண்புக்காக இப்போ நம்ம பதத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம இதை திரும்ப இறக்கிடலாம், வடிகட்டிடலாம். ஓகே சார், அந்த அதிமந்திரத்தோட அந்த கலர் அப்படியே இறங்கியாச்சு தண்ணியில், நல்ல டார்க் ப்ரௌனாக இருந்துச்சு. அதிமதுரம் கஷாயம் இப்போது நம்ம ரெடியாக இருக்கு. இது ஒரு நாளைக்கு எவ்வளோ வீதம் எடுத்துக்கலாம் சார்? ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடலாம். ஒரு 50 மில்லி காலையில், மாலை 50 மில்லி, அந்த அளவுக்கு இந்த கஷாயத்தை சாப்பிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து தோல் நோய்கள், அரிப்பு, காணாக்கடி இதற்கும் சாப்பிடலாம். அதே மாதிரி குடலில் இருக்கக்கூடிய புண்ணு, தோலில் இருக்கக்கூடிய கரும்படைகள், தொண்டையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் இதற்கெல்லாம் கூட மிக அற்புதமான மருந்து அதிமதுரம். ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய வேலையும் இது பண்ணுது. ஒரு அட்டகாசமான ஒரு அதிமதுர கஷாயத்தை, அதுவும் ரொம்பவே சுலபமானது, வெறும் அதிமதுரம் இருந்தாலே போதும். இன்னைக்கு நம்மளுடைய மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியில் ஒரு சிம்பிளான ஒரு மருத்துவத்தை நம்மளுடைய மருத்துவர் சொல்லியிருக்காங்க சார். எங்களுக்கு சொல்லி காட்டினதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இன்றைக்கு நான் செய்து காட்டியிருக்கக்கூடிய மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக அதிமதுரம் கஷாயம் இன்றைக்கு நம்ம செய்து காட்டணும். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் நாளைய மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.